वेलकम फ्रेंड्स इत विश्वास इलवस पेच मैं इनकी नाम जनवरी मतलब करंट अफेर पाकप्रो वीडियो को फर्स्ट कल पांग दि लास्ट सोल आसर यार यार पाता ओलका डोगार सूक् दि लास्ट सोल आसर रिपका रामायण पेर कुान रामायण आयुष कुमार एं मोल इतार एं मोल पाती मोल अत मू के सर्वदेश वनोद अब पाता आप्शन बी मार्च इवती सर्वदेश वन दिनों को नाला के पारें इस्रो समीपल पीएसएलवी सी 51 राकेट मूलम शेकोल से प्रदम मोड़ उड़म पुरी अपड़म एंकोल पुरी पाता आप्शन डि अमेसानिया वन शोलता पुरी அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாருங்க கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு 2021 க்கு பங்குதர நாடு எது அப்படினு பார்த்தோம்னா இஞ்சிக்கு டி டென்மார்க் அதுதான் பங்குதர நாடு அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க கோவாக்ஸ் திட்டம் கீழ் கோவிட் தடுப்பூசி பெற்ற முதல் நாடு எது முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கனா ஆப்ஷன் சி கானா நாடு தான் பெற்றிருக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் 7 பாருங்க ஆர்க்டிகா எம் என்ற செயற்கைக்கோள் எந்த நாடு செலுத்தியுள்ளது எந்த நாடு செலுத்தியுள்ளதுனா बि रश्या अंतरदा से अटा के पांग मलर पदप्त मैं मिल पाता आप्शन डि कर्नाटका अमक्रा अलग सरस अजीविका मेला रेड आरती इवती नगर एपड़ा आप्शन सी नोयडा अंत नगर एपाजी अतं உணவில் கலப்படம் செய்பவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் சட்டம் இயற்றிய மாநில அரசு எது மாநில அரசு எதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் அவங்க தான் வந்து உணவில் வந்து கலப்படம் செய்கிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்குறாங்க அந்த சட்டத்தை இயற்றுறாங்க அடுத்து 11 கேள்வி பாருங்கள் உலக காது கேட்டல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஏ மார்ச் 3 அதாவது 3 மார்ச் அப்போ தான் கடைபிடிக்கிறாங்க அடுத்து 12 கேள்வி பாருங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு சாலை அமைத்த முதல் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி திரிபுரா ஆப்ஷன் பி திரிபுரா தான் அமைச்சாங்க 13 கேள்வி டெசர்ட் பிளாக் 6 விமான பயிற்சி எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் அவங்க தான் நடத்துகிறாங்க அடுத்தது 14 கேள்வி பாருங்கள் சிம்லிபால் உயிர்கோள பாதுகாப்பு பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒடிசா அடுத்த கேள்வி பாருங்கள் ஆஸ்திரேலியா ஓப்பன் 2021 போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன் பி நோவக் ஜோகோவிக் அவர் தான் பட்டம் பெற்றிருக்காரு அடுத்து 16வது கேள்வி ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்புக்கு முன்னர் அந்த மாநில சட்டப்பேரவையில் எத்தனை தொகுதிகள் இடம்பெற்றிருந்தது இடம்பெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16C 87 தொகுதிகள் இடம்பெற்றிருந்தது அடுத்தது 17வது கேள்வி பாருங்கள் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட தியான் வென் ஒன் செயற்கைக்கோள் எந்த நாட்டைச் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 17க்கு ஆப்ஷன் டி சைனா அடுத்து 18வது கேள்வி பாருங்கள் இந்திய தொழில் கூட்டமைப்பு எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1895 இந்திய தொழில் கூட்டமைப்பு எந்த ஆண்டு தோணும் 1895 அடுத்தது 19வது கேள்வி பாருங்கள் உலகின் முதல் கருக்கலைப்பு விடுப்பு சட்டம் இயற்றிய நாடு எது பார்த்தீங்கன்னா 19க்கு ஆன்சர் இந்தியா நம்ம நாடு தான் அடுத்தது தேர்தல் நிதி பத்திரங்கள் பின்வரும் எந்த அமைப்பால் விற்பனை செய்யப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரத ஸ்டேட் வங்கி அவங்களால தான் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்தது 21 பாருங்கள் குழந்தைகளை பாலியல் அத்துமீறல்களிலிருந்து பாதுகாக்கும் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி 2012 அடுத்தது இந்தியா அமெரிக்க கூட்டு கடற்படை பயிற்சியான ஃபாசக்ஸ் 2021 எந்த பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி இந்திய பெருங்கடலில் நடைபெறுகிறது அடுத்த கேள்வி பாங்டேம் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா 23க்கு ஆப்ஷன் சி ஹிமாச்சல பிரதேசம் அடுத்த கேள்வி பாருங்கள் மைத்ரி சேது பாலம் எந்த நதியின் மீது கட்டப்படுகிறது மைத்ரி சேது பாலம் பார்த்துங்க அது எந்த நதியின் மீது கட்டப்படுகிறதுனா ஆப்ஷன் பி பெனி நதி அது மாதிரி தான் கட்டப்படுகிறது அடுத்து 25க்கு
இடஒதுக்கீடு தொடர்பான இந்திரா சவுனி வழக்கின் தீர்ப்பு எந்த ஆண்டு வந்தது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 ஆப்ஷன் சி. அடுத்து 26, 65 கிலோ பிரிவில் உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்திய குத்துச்சண்டை வீரர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா 26 பஜ்ரங் புனியா அவங்க தான் பெற்றிருக்காங்க. அது 27, எந்த மாநிலத்தில் ஆளுநர் சமீபத்தில் தனியார் துறை வேலைகளில் 75% அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கான சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர்? ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹரியானா, அவங்க தான் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்தது 28வது கேள்வி பாருங்க. பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா மருந்துகள் துறையால் டேஸ் ஆண்டில் துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 ஆப்ஷன் ஏ, அப்போ தான் துவங்கியிருக்காங்க. அடுத்தது 29 பாருங்கள். சர்வதேச மல்யுத்த போட்டியில் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? இதுக்கு ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ராங்காக இருக்குது, இது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 39, 30 கேள்வி பாருங்கள். பிரம்மபுத்திரா நதி டேஸ் மலைத்தொடரில் உருவாகிறது. 30 எல்லாம் தெரிஞ்சதா? கைலாஷ் மலைத்தொடரில் உருவாகிறது. அடுத்து 31 பாருங்கள். இந்திய பொருளாதாரம் 2021 எத்தனை சதவீத வளர்ச்சி அடையும் என மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது? பார்த்தீங்கன்னா அதாவது 12% அப்படி என்று கணித்துள்ளது. அடுத்தது சர்வதேச மகிழ்ச்சி தினம், 32 கேள்வி, சர்வதேச மகிழ்ச்சி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி 20 மார்ச். அடுத்த கேள்வி 33, வந்தான் விகாஸ் திட்டத்திற்கான மாதிரி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? 33 ஆப்ஷன் டி மணிப்பூர். அடுத்து 34 பாருங்கள். இந்தியாவின் முதல் மாநிலங்களுக்கிடையிலான புலிகள் இடம்பெயர்வு திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? உங்களுனா ஆப்ஷன் ஏ 2020. 35 பாருங்க. கலாத்திய கடல் உயிர் கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் சி அந்தமான் நிக்கோபார், அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து 36, பிரதம அமைச்சர் பசல் பீமா யோஜனா எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது? 36 ஏ 2016 துவங்கியிருக்காங்க. அடுத்தது செபி அமைப்பிற்கு சட்ட ரீதியிலான அங்கீகாரம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? 37 ஆப்ஷன் சி 1992. அடுத்த கேள்வி 38 பாருங்கள். உலக வனவிலங்கு இயற்கைக்கான நிதியம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? 38 ஆப்ஷன் ஏ 1960. அடுத்த கேள்வி 39, இந்தியா வங்கதேசம் இடையான 3வது பயணிகள் ரயில் டாக்கா முதல் டேஸ் வரை துவங்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி நியூ ஜல்பைகுரி, அது வரைக்கும் துவங்கப்பட்டுள்ளது. 40 கேள்வி பாருங்கள். சிக்மோ என்ற திருவிழா பின்வரும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? 40 கோவா, அங்கே தான் கொண்டாடுறாங்க. அடுத்தது 41 கேள்வி பாருங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஜெனீவாவில் அமைந்துள்ளது. அடுத்து 42 பாருங்கள். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கரோன் இனத்தவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மியான்மர். அடுத்த கேள்வி பாருங்கள். 43, கலநமக் அரிசி திருவிழாவை எந்த மாநிலம் துவங்கியுள்ளது? பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், அவங்க துவங்கியிருக்காங்க. 44, இந்திய பெருங்கடல் பகுதியில் மரபணு வரைபட திட்டத்தை துவங்க உள்ள நாடு எது? 44 ஆப்ஷன் ஏ இந்தியா. 45, உலக காசநோய் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? 45 சி மார்ச் 24. அடுத்த கேள்வி 46, ஐக்கிய ஏர் குறியீட்டில் உலகளவில் அதிக மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? 46 ஆப்ஷன் ஏ ஜின்ஜியாங். 47, நாட்டின் முதல் கால்நடைகளுக்கான ஒருங்கிணைந்த அரசு ஆம்புலன்ஸ் சேவை எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது? 47 டி ஆந்திர பிரதேசம். அடுத்தது 48, ஆப்ரேஷன் சங்கல்ப் இன் கீழ் இந்திய கடற்படை ஃபசக்ஸ் 2021 என்ற பயிற்சியை எந்த நாட்டுடன் இணைந்து நடத்தியுள்ளது? ஆப்ஷன் பாருங்கள். 48 ஆப்ஷன் ஏ பஹ்ரைன். அடுத்து 49, இந்தியா பாகிஸ்தான் இடையான சிந்து நீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்தானது? 49 ஆப்ஷன் பி 1960. அடுத்தது 50 கேள்வி பாருங்கள். விஜய் ஹசாரே கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி எது? 50 ஏ மும்பை. 51, சாரல் பென்ஷன் திட்டம் பின்வரும் எந்த பயனாளிகளை இலக்காக கொண்டது? 51 ஆப்ஷன் ஏ தனியார் நிறுவன ஊழியர்கள். 52, இந்தியாவிற்கு அதிகப்படியான கச்சா எண்ணெயை சப்ளை செய்யும் நாடு எது? பார்த்தோம்னா
ஐம்பத்தி ரெண்டுக்கு சி ஈராக். 53 கேள்வி, எந்த நாளில் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது? 53 ஆப்ஷன் பி மார்ச் 15. அடுத்த கேள்வி 54, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் பின்வரும் எந்த நதியின் மீது கட்டப்பட்டு வருகிறது? 54 ஆப்ஷன் பி செனாப் நதி. 55, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுனா 55 ஏ ஊலர் நதி. அது ஏரின்றது அதை மாற்றி பார்த்தீங்க. அடுத்து 56 பாருங்கள், இதான் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 56, காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 56 ஆப்ஷன் பி அஸ்ஸாம். 57 பாருங்கள், 2021 எத்தனால் உற்பத்தி கொள்கையை வெளியிட்டுள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது? 57 ஆப்ஷன் பி பீகார். 58 பாருங்கள், இந்தியாவின் 4வது தலைமை புள்ளியியல் நபர் யார்? 58 ஏ ஜிபி சமந்தா. அடுத்தது 59 கேள்வி பாருங்கள், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சிலிற்கு மன்னர் பூமி போல் உலக மண் தின விருது பின்வரும் எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது? 59 ஆப்ஷன் ஏ உணவு மற்றும் வேளாண்மை திட்டம். 60 கேள்வி பாருங்கள், இந்தியாவின் முதல் முழுவதுமாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட எம் விஸ்வேஸ்வரய்யா முனையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? 60 ஆப்ஷன் ஏ பெங்களூர். 61 கேள்வி பாருங்கள், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர மற்றும் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 61 ஆப்ஷன் பி 15. அடுத்தது 62 பாருங்கள், சமீபத்தில் ஜப்பானால் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட உலகின் அதிக சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரின் பெயர் என்ன? 62 சி புகாஹு. 63, எந்த நாட்டின் தூதுவராக சமீபத்தில் மன்பிரீத் ஓஹ்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? 63 ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, இந்த நாட்டுக்கு தான். அடுத்து 64, உலகின் முதல் காற்றிலிருந்து நீரெடுக்கும் மற்றும் தண்ணீர் குறித்த அறிவு மையம் எந்த நகரத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? இப்போ 64 ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம். 65, 2021 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? 65 ஏ இந்தியா. 66, உலகளவில் சர்வதேச கணிதவியல் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? 66 ஆப்ஷன் டி மார்ச் 14. அடுத்து 67, நகராட்சி செயல்பாட்டு குறியீடு 2020 அதாவது 1,000,000 அதிகமான முதலிடத்தில் உள்ள நகரம் எது? நகரம் எதுவும் கேட்டிருக்காங்க, இதில் ஆண்டு கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 68, இந்திய தனிநபர் அடையாள அமைப்பின் பாருங்கள் தனியார் அமைப்பின் சிஇஓவாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா 68 ஆப்ஷன் ஏ சௌரப் கர்க் அப்படின்றவர் தான் நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது 69 பாருங்கள், இந்தியா முழுவதும் தற்போது எத்தனை நிறுவனங்களுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என்ற அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது? 69 ஆப்ஷன் பி 130. 70 பாருங்கள், சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் முகமையின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? 70 ஏ அபுதாபி. 71 பாருங்கள், 2021 பூமி நேரம் எர்த் ஹவரின் மைய கருத்து என்ன பார்த்தோம்னா 71 ஏ கிளைமேட் சேஞ்ச் டு சேவ் எர்த். அடுத்தது 72 பாருங்கள், பெண்களுக்கான ஒருங்கிணைக்கப்பட்ட அவசர எண் எது? 72 ஆப்ஷன் பி 112, அதுதான் அவங்களோட அவசர எண். அடுத்தது 73, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் காணப்பட்ட அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காணப்பட்ட பாக்டீரியாவுக்கு பின்வரும் யாரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? 73 ஆப்ஷன் டி சையது அஜ்மல் கான், அவங்க பேர் தான் சுட்டியிருக்காங்க. 74, சமீபத்தில் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்ட வஜ்ரா கப்பல் பின்வரும் எந்த வகையை சார்ந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 74 சி ரோந்து கப்பல் வகையை சார்ந்தது. 75 பாருங்கள், தேசிய மீன்வளத்துறை மேம்பாட்டு வாரியம் என்எஃப்டிபி எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 2006. அடுத்தது 76, உலகின் முதல் கப்பல்களுக்கான சுரங்கம் எந்த நாட்டில் கட்டப்பட்டு வருகிறது? 76 ஆப்ஷன் டி நார்வேல கட்டப்பட்டு வருகிறது. அடுத்து 77 பாருங்கள், இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி புதுடில்லி, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது 78,
L-58 என பெயரிடப்பட்ட போர்க்கப்பல் எந்த பகுதியில், அதாவது எந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது எந்த பகுதியில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? 78 ஆப்ஷன் சி அந்தமான். அடுத்து 79, நிர்பயா நிதி எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? 79 ஆப்ஷன் பி 2013. 80, காணொலி காட்சி வழியாக நடைபெறும் 4வது சர்வதேச ஆயுர்வேத திருவிழாவை துவங்கி வைத்தவர் யார்? அதாவது 80 பிரதம அமைச்சர் தான். 81, நகராட்சி செயல்பாட்டு குறியீடு 2020, அதாவது 10 லட்சம் அதிகமானவர் முதலிடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னா, 81 ஆப்ஷன் பி இந்தூர். 82, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ரெய்கிஜான் தீபகிருப்பம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா, ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து. அடுத்து 83, உகாண்டாவின் கம்பாலாவில் நடைபெற்ற 2021 பேட்மிண்டன் பெண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்? 83 ஆப்ஷன் பி மாளவிகா பன்சாத். 84, பின்வரும் நாடுகளில் ஓபக் நாடுகள் கூட்டமைப்பின் உறுப்பினர் அல்லாது எது அப்படின்னா, 84 சி, அதாவது 4 மட்டும் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தியா. அடுத்தது 85, குவாட் சமீபத்தில், அதாவது குவாட் அமைப்பில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? 85 ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. அடுத்து 86, பிரதமர் மோடிக்கு சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் தலைமை விருது வழங்கியுள்ள நிறுவனம் எது? 86 ஆப்ஷன் பி கேம்பிரிட்ஜ் ஆற்றல் ஆராய்ச்சி நிறுவனம், அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 87, தேசிய ஆயுத தளவாட தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? 87 ஆப்ஷன் பி March 18. 87 பார்த்தா, 88 பார்ப்போம், வெள்ளை நீர் சறுக்கு விளையாட்டு திருவிழா எங்கு நடத்தப்பட்டது? அதாவது வெள்ளை நீர் சறுக்கு விளையாட்டு திருவிழா எங்கு நடத்தப்பட்டது? 88 சி ஜம்மு காஷ்மீர். வெள்ளை நீர் சறுக்கு விளையாட்டு திருவிழா எங்கே நடத்தப்பட்டது? ஜம்மு காஷ்மீர். 89, ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க, அதாவது சாமர் என்ற பிரச்சாரத்தை துவங்கியுள்ள மாநிலம் எது? 89 ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். அடுத்து 90, தோடா பழங்குடியினர் பின்வரும் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? 90 ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்தது 91 பாருங்கள், 2021 உணவு விரைய குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது? 91 ஆப்ஷன் சி ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். அடுத்து 92, அம்ருத் மகோத்சவம் பின்வரும் எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னா, 92 ஆப்ஷன் சி 75வது சுதந்திர தின கொண்டாட்டம் தொடர்புடையது. 73 பார்ப்போம், 17வது தேசிய சிலம்பம் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்தது 94 பாருங்கள், 2022 இந்தியாவில் எத்தனை ஆரம்பம் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளன அப்படின்னா, 94 ஆப்ஷன் சி 150,000. அடுத்து 95 பாருங்கள், சர்வதேச போட்டிகளில் 10,000 ரன்கள் கடந்த முதல் இந்திய பெண் யார்? 95 ஆப்ஷன் ஏ மித்தாலி ராஜ், அவங்க தான் கடந்திருக்காங்க. அடுத்து 96, அர்ஜுனா சகாயக் நீர்ப்பாசன திட்டத்தை துவங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? 96 ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். அடுத்தது 97 பாருங்கள், ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு வெளியிட்டுள்ள செயலியின் பெயர் என்ன, ஆப் என்ன பார்த்தீங்கன்னா, 97 ஆப்ஷன் ஏ மேரா ரேஷன். 98, இந்திய ரயில்வேயின் புதிய உதவி எண் எது நம்புறதுனா, ஆப்ஷன் சி 139. அடுத்தது 99 பாருங்கள், பின்வரும் எந்த நாடு விண்வெளி இராணுவ பயிற்சியை துவங்கியுள்ளது? 99 ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ். அடுத்து லாஸ்ட் கேள்வி பாருங்கள், 100வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி பூங்கா தெலுங்கானாவில் அமைக்கப்பட்டு வருகிறது, அதன் உற்பத்தி திறன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ 100 மெகாவாட், 100 மெகாவாட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி மாதத்தோட 100 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ பார்த்துட்டோம், படித்து பாருங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வாச இலவச பயிற்சி மையத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.